வெல்கம் டு அபிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இட்லி மாவில் எப்படி நம்ம போண்டா செய்யலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு இட்லி மாவு ஒரு 1.5 கப் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன். அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவும் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வடை அந்த போண்டா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் நினச்சிக்கோங்க, அப்போ ஈஸியாக உங்களுக்கு போட வரும். நம்ம பழக்கமாக எப்படி போண்டா போடுவோமோ அதே அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்ல மிதமான சூட்டில் வறுக்கணும். ஒரு சைடு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நீங்கள் முன்னாடியே திருப்பினீங்கன்னா அது கொஞ்சம் உடஞ்சிரும். நல்லா பொன்னிறமாக ஆன உடனே அதை எடுத்துடலாம். இவ்வளோ ஈஸியாக 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு போண்டா செஞ்சிடலாம். உளுத்த போண்டாலும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், ஆனால் இந்த போண்டா வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.